ஹாய் எவ்ரிவன், வணக்கம். நான் சுபீர் ராகுல். நான் ஒரு ஸ்கின் கேர் பிளாகர். ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய நீங்கள் இந்த சேனலில் பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக்லலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூல் ஃபைண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங். ஸ்கின் சைக்கிளிங் பற்றி நான் ரீசெண்ட் டைமில் ஒரு 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸ்கின் சைக்கிளிங்னா என்ன, இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன, யாருக்கு இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ. அண்ட் ஸ்கின் சைக்கிளிங் டே 1, டே 2, டே 3 அண்ட் 4லலாம் நான் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத பற்றின வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு கீழே நிறைய பேர் எக்கச்சக்கமான டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா டவுட்ஸையும் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். பட் சில கேள்விகளுக்கு இட் நீட்ஸ் ப்ராப்பர் கிளாரிஃபிகேஷன், ஆர் ஒரு சரியான ஒரு ஆன்சர் கொடுக்கணும், டீட்டெயில் ஒரு ஆன்சர் கொடுக்கணும். ஒரு உங்களுக்கும் ஒரு புரிதலுக்காக ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும், தனியாக ஜஸ்ட் டு ஆன்சர் யுவர் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா, ஸ்கின் சைக்கிளிங் பற்றி நான் ஒரு 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலில். ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். ஆர் நீங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க, நீங்கள் தான் டவுட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க அப்படின்னா, திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. தொடர்ந்து பாருங்கள். க்வெஸ்சன் 1, இந்த ஸ்கின் சைக்கிளிங் ப்ராசஸை நம்ம காலையில் யூஸ் பண்ணலாமா, அதாவது மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க. இல்லைங்க, திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன். ரெட்டினால், ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ, இந்த கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ஸ் மாதிரியான சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காலையில் யூஸ் பண்ண முடியாது. அதை நம்ம ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக ஆக்கிடும். ஸோ நைட் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப எஃபெக்டிவாகவும் வேலை செய்யும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றினது தான் இந்த ஸ்கின் சைக்கிளிங். ஸோ திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன். க்வெஸ்சன் 2, நான் டீனேஜர், நான் இந்த ஸ்கின் சைக்கிளிங் ப்ராசஸை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கிடையவே கிடையாதுங்க. திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ஏஜிங் ஸ்கின். ஸோ இது ஒரு ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ப்ராசஸ். ஸோ நீங்கள் உங்களோட லேட் 20ஸில் இருக்கீங்க, 30ஸில் இருக்கீங்க, 40ஸில் இருக்கீங்க, 50ஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்கின் சைக்கிளிங் ருட்டீனை எவ்ரி சிங்கிள் டே ஃபாலோ பண்ணுறது உங்களோட ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ டீனேஜர்ஸும் 20ஸில் இருக்கிறவங்களும் நைட் ஸ்கின் கேர் ருட்டீனில் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குன்னு நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது. கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். க்வெஸ்சன் 3, வாட் இஃப் ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் அ ஏஹெச்ஏ பிஹெச்ஏ பீலிங் சொல்யூஷன்னு ஒருத்தங்க கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஏஹெச்ஏ பிஹெச்ஏ பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா, நீங்கள் கொஞ்சம் ஜென்டிலான எக்ஸ்ஃபோலியேட்டர்ஸ் இருக்கும்ல, லாக்டிக் ஆசிட் பீல்ஸோ இல்லைனா கிளைகாலிக் ஆசிட் டோனர் உங்களுக்கு ப்ளம்ல, ஆர்டினரியில, பிக்ஸியில், குளோட்டானிக்காக கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான ஜென்டல் எக்ஸ்ஃபோலியேட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். க்வெஸ்சன் 4, ஷுட் ஐ யூஸ் தி எக்ஸாக்ட் ப்ராடக்ட் ஷோன் இன் யோர் ஸ்கின் சைக்கிளிங் வீடியோஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஒருத்தங்க. இல்லை, நீங்கள் உங்களோட ஸ்கின் கன்சர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ராடக்ட்ஸை க்யூரேட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட வீடியோஸில் நான் பர்சனலாக என்னோட ஸ்கின் சைக்கிளிங் ப்ராசஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு தான் காமிச்சிருக்கேன். திஸ் இஸ் ஜஸ்ட் டு கிவ் யூ அன் ஐடியா ஆஃப் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் என்னன்னைக்கு வரும் அப்படின்னு. ஸோ டே 1ல் நீங்கள் ஒரு கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு டே 2ல் ரெட்டினால் யூஸ் பண்ணும்போது அந்த ரெட்டினால் ரொம்பவே எஃபெக்டிவாக வேலை செய்யும் உங்களோட ஸ்கின்ல. ஸோ தொடர்ந்து 2 நாள் நீங்கள் பொட்டன்ட்டான ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் உங்கள் ஸ்கின்ல யூஸ் பண்ணுறதுனால 3 and 4 ரொம்ப ஹைட்ரேட்டிங்கான, காம் டவுன் பண்ணுற மாதிரியான மாய்ஸ்சரைசர்ஸும் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இங்கே வீடியோஸில் நான் காமிச்சது நான் பர்சனலாக என்னோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆயிலி ஸ்கின் டோனுக்கு ஏற்ற, ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரியான ஃபேஸ் வாஷோ இல்லை ட்ரை ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரியான மாய்ஸ்சரைசரோ அதை நீங்கள் கரெக்டாக க்யூரேட் பண்ணி சூஸ் பண்ணலாம். 5th question, 4 டேஸ்க்கான ஸ்கின் சைக்கிளிங் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் காமிச்சிருக்கீங்க, அப்போ 5th டே மறுபடியும் நான் பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணணுமா, அப்போ வாரத்துக்கு 2 தடவை நான் ஏஹெச்ஏ பிஹெச்ஏ பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க. டு ஆன்சர் தட் க்வெஸ்சன், நீங்கள் இந்த மாதிரி ஏஹெச்ஏ பிஹெச்ஏ பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா, 4 டேஸ் முடிஞ்சிட்டு 5th டே திரும்பி இதை யூஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் கோ ஃபார் ரெட்டினால் நைட். ஸோ ரெட்டினால் நைட்டில் நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணிட்டு, ஸோ 5th நைட் இது யூஸ் பண்ணுறதுனால 6th and 7th நைட் மறுபடியும் ஹைட்ரேட்டிங்கான மாய்ஸ்சரைசிங்கான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ 8th டே, அதாவது அடுத்த வாரத்தோட 1st டே தான் நீங்கள் மறுபடியும் இந்த ஏஹெச்ஏ பிஹெச்ஏ பீலிங் சொல்யூஷனை யூஸ் பண்ணுவீங்க. விச் மீன்ஸ் வீக்லி ஒன்ஸ் தான் இது வருது. ரெட்டினால் வீக்லி 2x வரும் உங்களுக்கு. மற்ற டேஸ் எல்லாம் உங்களுக்கு ஹைட்ரேட்டிங்கான ப்ராடக்ட்ஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரியான பீலிங் சொல்யூஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணல, இன்னும் ஜென்டிலான கிளைகாலிக் ஆசிட் டோனர் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, 4 டேஸ் முடிஞ்சு 5th டே நீங்கள் மறுபடியும் கிளைகாலிக் ஆசிட் டோனரே யூஸ் பண்ணலாம். பிகாஸ் கிளைகாலிக் ஆசிட் டோனரை நீங்கள் வீக்லி 2x யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ 5th டே கிளைகாலிக் ஆசிட் டோனர் அண்ட் 6th டே ரெட்டினால் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ 7th டே நீங்கள் ஹைட்ரேட்டிங்கான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை, நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏஹெச்ஏ பிஹெச்ஏ பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஆஸ் ஐ செட், 5ல நீங்கள் ரெட்டினால் யூஸ் பண்ணுங்கள். 6 and 7 வில் பி யோர் ஹைட்ரேட்டிங் நைட். ஹோப் திஸ் கேவ் யூ அ கிளாரிட்டி. இல்லை புரியல, இன்னும் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
அடுத்த க்வெஸ்சன், இந்த ஸ்கின் சைட்டிங் ப்ராசஸ் உண்மையாவே ஒர்த்தா, உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பர்சனலி ரேண்டமா ஏதோ ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நைட் யூஸ் பண்றதுனால கிடைக்கிற ரிசல்ட்ஸை விட ரொம்ப சார்ட்டடா இந்த மெத்தட்ல ஸ்கின் சைக்கிளிங் ப்ராசஸ் படி நான் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னோட ஸ்கின் ரொம்பவே எஃபெக்டிவா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஏற்றுக்குச்சு அண்ட் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸும் கொடுத்துச்சு. ஸோ அது யூத்ஃபுல்லான ஸ்கின்னா இருக்கட்டும், இல்ல ஃபர்மான டைட்டான ஸ்கின்னா இருக்கட்டும், இல்ல கொஞ்சம் பிரைட்டான லுக்கா இருக்கட்டும், எல்லாமே என்னோட ஸ்கின் கொஞ்சம் வேகமாகவே கொடுத்தது, இன்னும் எஃபெக்டிவாகவே இருந்தது. ஸோ ஐ வுட் சே ரேண்டமான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதை விட இந்த மாதிரி மோர் சார்ட்டட் ப்ராசஸ் யூஸ் பண்ணும்போது இட் கிவ்ஸ் யூ பெட்டர் ரிசல்ட்ஸ். அடுத்த கேள்வி, இந்த ஸ்கின் சைக்கிளிங் ப்ராசஸை ஃபாலோ பண்ணா எவ்வளோ நாளில் விசிபிள் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ தொடர்ந்து 4 வாரம் யூஸ் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வீக் யூஸ் பண்ணும்போதே யூ வில் ஃபீல் தி டிஃபரன்ஸ், உங்களுக்கு ஆப்வியஸான விசிபிளான ரிசல்ட்ஸ் தெரியும். பட் தொடர்ந்து 4 வாரம் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின் ரொம்பவே டைட்டா ஃபர்மா யூத்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஐ வுட் சே 4 வீக்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூ கேன் ஜட்ஜ் ஆர் டிசைட் இது வேலை செய்தா இல்லையா. லாஸ்ட் கேள்வி, பிகினர் ஃப்ரெண்ட்லியான கெமிக்கல் எக்ஸ்போலியேட்டர்ஸ் அண்ட் ரெட்டினால் சஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கெமிக்கல் எக்ஸ்போலியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பிளம்மோட கிளைகாலிக் ஆசிட் டோனர் இஸ் வெரி பிகினர் ஃப்ரெண்ட்லி அண்ட் பிக்ஸியோட க்ளோ டானிக்ல கிளைகாலிக் ஆசிட் வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜில் தான் இருக்கும், 5% தான் இருக்கு. அண்ட் ஆர்டினரியோட கிளைகாலிக் ஆசிட் டோனர்ல கிளைகாலிக் ஆசிட் இஸ் 7%. ஸோ இதெல்லாம் ஃபியூ குட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கொஞ்சம் ஜென்டிலான கிளைகாலிக் ஆசிட் டோனர்ஸ்ல. சிமிலர்லி நீங்க லாக்டிக் ஆசிட் சீரம் பாக்குறீங்கன்னா சுகந்தாவோட லாக்டிக் ஆசிட் சீரம் இஸ் வெரி பிகினர் ஃப்ரெண்ட்லி, ஆனா எஃபெக்டிவா வேலையும் செய்யும். அதே மாதிரி ரெட்டினால பொறுத்த வரைக்கும் பிகினர் ஃப்ரெண்ட்லினா ஐ வுட் இமீடியட்லி சஜஸ்ட் ரீக்வில்லோட ரெட்டினால் நைட் கிரீம். அது வெரி பிகினர் ஃப்ரெண்ட்லி பட் சூப்பரா வேலை செய்யும், எஃபெக்டிவான ரிசல்ட்ஸையும் கொடுக்கும். ஸோ தீஸ் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். இதோட லிங்க் எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேன், கண்டிப்பா அதை செக் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, ஸ்கின் சைக்கிளிங் பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம். ஸோ அதுல நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் ஸ்கின் சைக்கிளிங்னா என்னன்னு. ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல எங்கிட்ட கேளுங்க, ஐ ட்ரை டு ஆன்சர். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டோட நான் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபி ராகுல்.